நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2021 போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த யூடியூபர் ஒரு அழகான கதை சொன்னாங்க. அந்த கதை ஆரம்பத்தில் அழகாக இருந்தாலும் போக போக மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லான கதைனா அதில் தனிப்பட்ட 4 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அதுக்குள்ளேயே அந்த கதை ரவுண்ட் பண்ணி அந்த கதை முடிஞ்சிடும். ஆனால் இந்த கதையில் அரசாங்கமே சம்மந்தப்பட்டிருக்கு, அரசாங்கமே ஈடுபட்டிருக்கு, ஆனால் அரசாங்கத்தால் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியலை. அப்படி அந்த யூடியூபர் என்ன சொன்னாங்க வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏஜி. வருஷம் 2001 ஏப்ரல் மாதம் அர்கான்சால் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு. இந்த காடு எப்படின்னா வழக்கமான காடை விட இது ரொம்ப அடர்த்தியானது. மனிதர்கள் நடந்து போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் வாகனம் போகிறது இம்பாசிபிள். அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே யாருமே அதிகம் போக மாட்டாங்க. ஆனால் ஹேலி அப்படிங்கிற ஒரு 6 வயசு பொண்ணு அவங்க தாத்தா பாட்டி கூட அந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் மாதிரி போயிருக்காங்க. திரும்பி வந்துக்கிட்டு இருந்தபோது அந்த சின்ன பொண்ணு ஹேலி அங்கே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியை பார்க்குறான். அந்த நீர்வீழ்ச்சியில் என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே குளிக்கணும் அப்படின்னு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாத்தா பாட்டி அங்கே போகிறதுக்கு சரியான வழி கிடையாது, ரொம்பவும் புதருமா இருக்குது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணு விடுறதா இல்லை, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சி அங்கேயே உட்காந்துடுறான். ஆனால் அந்த தாத்தா பாட்டி இவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறா அப்படின்னு, நாங்கள் முன்னாடி போகிறோம், நீ வேணா இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஹேலி எந்திரிச்சு நடந்து வர்றா. அவங்க கூடயே நடந்து வரல, தன்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்காண்டி மெதுவாக நடக்கிறா, எப்படியாவது தன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு அவள் அதை சாதிக்க பார்க்குறா. இந்த சூழ்நிலையில் தான் அந்த பெரியவங்க ரெண்டு பேருமே ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க பேத்தியை அவங்க நடந்து வரட்டும்னு விட்டுடுறாங்க. அப்பப்போ திரும்ப பார்த்துக்கிட்டு ஹேலி வராளான்னு செக் பண்ணிக்கிட்டே நடக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்க்கும்போது ஹேலி அங்கே இல்லை. ஹேலிக்கு வயசு வெறும் 6 தான். அவள் சின்ன குழந்தைங்கிறனால அவங்க தாத்தா பாட்டியை பயமுறுத்துறதுக்காண்டி அவள் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹேலியை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த காட்டுக்குள்ளே கத்தி தேடுறாங்க ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி. அவங்களால அதுக்கு மேலே தேட முடியல. அவங்க சாதாரணமான இளமையான ஆளுங்கள் இல்லை, அவங்க ரெண்டு பேருமே நல்ல வயசானவங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரெக்கிங் போயிருக்கனால அதிகமாக நடந்திருக்கனால அவங்க உடம்பு டயர்டாயிருச்சு. ஸோ அவங்க ஊருக்கு வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த தாத்தா பாட்டியோட முகத்தில் இருந்த பதட்டம் போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்ஷனை ரொம்ப சீக்கிரமாக எடுத்தாங்க. இதுவரைக்கும் அர்கான்சியால் இவ்வளோ பெரிய சர்ச் நடந்ததே இல்லை. ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ டீம், ஹெலிகாப்டர்ஸ், தெர்மல் கேமரா, மோப்ப நாய்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை இறக்குறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் வச்சு தேடினா ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியே எவ்வளவு செக்யூராக ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த அளவுக்கு அவங்க தேடுறாங்க. ஆனால் ஹேலி கிடைக்கவே. ஹேலியோட பேரண்ட்ஸுக்கு தகவல் போது அவங்க பதட்டப்படுறாங்க, ரெண்டு பேருமே உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு மூப்ப நாய் மட்டும் அங்கேருந்து சுவாசம் பிடிச்சிக்கிட்டே போய் ஒரு ரோடுக்கு போகுது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான். அந்த பாதை வரைக்குமே ஹேலியோட வாசனை வந்துச்சு, அதுக்கப்புறம் வரலை. ஸோ போலீஸ்காரங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, ஹேலியை யாரோ இங்கேருந்து பார்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க தாத்தா பாட்டி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஹேலி செத்துட்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. சரியாக 51 மணி நேரம் கழித்து ஒரு பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையில் உட்காந்துருக்கா. அந்த தேடுதல் வேட்டைக்கு போன போலீஸ்காரங்க அந்த பொண்ணை பார்த்து அதிர்ச்சியாகி, நீ யார், நீ ஹேலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் ஹேலி தான் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறாள். நாங்கள் உன்னை ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 51 மணி நேரம் உன்னே தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், நீ எங்கே இருந்த, ஹெலிகாப்டர்லாம் வந்துச்சு நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருந்துச்சு, அது சின்ன சின்ன சிராய்ப்புகள் மாதிரி தான் இருந்துச்சு. உடனே ரெஸ்கியூ டீம் அவளை மீட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ பெரிய ரெஸ்கியூ டீம் தேடியும் அவள் எப்படி 51 மணி நேரம் கழித்து கிடச்சா அப்படின்னு. இதுக்கான பதிலை ஹேலியே சொன்னான். என் தாத்தா பாட்டி கூட நான் கோச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நான் கீழே குனிஞ்சு குனிஞ்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிமிந்து பார்க்கும்போது தாத்தா பாட்டி அங்கே இல்லை. அந்த இடமே வித்தியாசமாக இருந்துச்சு, நான் புதுசாக வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல என் தாத்தா பாட்டி காணுங்கிறனால நான் ரொம்பவே பயந்துட்டேன். நான் அங்கேருந்து கத்திக்கிட்டு என் தாத்தா பாட்டியை பேரை சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க யாருமே இங்கே இல்லை. இதுக்கப்புறமா ஹேலி என்ன சொன்னான்னா, அங்கே இருக்கக்கூடிய ரிவரை நான் பின்தொடர்ந்து போனேன், கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க வந்த பாறையே பக்கத்தில் வந்துருச்சு, அந்த பாறை மேலே படுத்து நான் அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ்காரங்க, நான் தெர்மல் லைட் கேமரா வச்சு ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே தான்மா நாங்கள் அதிக நேரம் தேடணும், ஆனால் நீ அங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நான் அங்கே தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே என் கூட எலிசியாவும் இருந்தான்னு சொல்கிறான். போலீஸ்காரங்க தலையை பிச்சுக்கிறாங்க. இப்போ யாருமா புதுசாக ஏதோ ஒரு எலிசியான்னு ஒரு பேரை சொல்கிறியே, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது,
எலிசியா என்னோடய இமேஜினரி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ரெண்டு பேருமே அங்கேருந்து கீழே வந்துட்டோம். எலிசியா என்னை பயப்படாமல் இருக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பாட்டு சொல்லி கொடுத்தா, கதையெல்லாம் சொன்னால், நாங்கள் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. முதல்ல போலீஸ்காரங்க இவன் மேலே சந்தேகப்படுறாங்க. அதாவது இவளை யாராவது திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சந்தேகப்படுறான். ஆனால் ஹேலி அந்த விஷயத்தை ரொம்ப உண்மைத்தன்மையோடு சொன்னான். நாங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹேலிக்கு நிறைய பாடல்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கதாகவும், அது மட்டும் இல்லாமல் சில கதைகளையும் சொன்னதாகவும் அவள் சொன்னான். அந்த பாட்டையும் கதைகளையும் அவள் சொல்லி காட்டினான். போலீஸ்காரங்க இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ரொம்ப பழைய பாட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறையில் அவ்வளோ சீக்கிரமாக இறங்கிட முடியாது. பெரியவங்க துணை இல்லாமல் அந்த பாறையில் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஆனால் ஹேலி அவள் அங்கே தான் தங்கியிருந்தேன்னு வேற சொல்கிறான். எலினாவை உருவப்படுத்துகிறா. அதாவது அவள் ப்ரௌன் ஐஸாக இருப்பாள், பிளாக் ஹேராக இருப்பாள், என்னை விட வயசு ஒரு 2 வயசு குறைச்சி, அதாவது கிட்டத்தட்ட 4 வயசுக்கிட்ட இருப்பாள் அப்படின்னு அவள் சொல்கிறாள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் அவள் சொல்கிறத முழுமையாக நம்புகிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, கரெக்டாக அதே லொக்கேஷனில் 23 வருஷத்துக்கு முன்னாடி அலனாங்கிற ஒரு பொண்ணு அந்த பாறையிலிருந்து தவறி விழுந்து இறந்து போனான். அவள் சொன்ன அதே அடையாளங்கள் இந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. பிளாக் ஹேர், ப்ரௌன் ஐஸ், கொஞ்சம் குள்ளமார். ஸோ கேஸ் இதோடு முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிடச்சிட்டான. அந்த பொண்ணை அவங்க பேரண்ட்ஸ்ட்டோ படைச்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2021 பேசிக்கிட்டு இருந்த யூடியூபர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஹேலி தான். அவங்களுக்கு இப்போதைக்கு 25 வயசாகுது. அவங்க 51 மணி நேரம் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. 25 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, அங்கே வந்தது எலிசாங்கிற பேரில் ஹெலனா, ஒரு ஆவியே அவங்கள காக்கிற தேவதையாக வந்து நின்றுச்சு. இது மாதிரி எல்லாருக்குமே நடந்துடாதே, கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் நடக்கும். அந்த கோடியில் ஒருத்தவங்களா நீங்கள் கூட இருக்கலாம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.